வணக்கம். எண்கள் பயிற்சி 1.1 இருக்கிற 8வது சம் பற்றி இன்னைக்கு பார்ப்போம். 8வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சராசரிகள் முறையை பயன்படுத்தி 14/5 மற்றும் 16/3 ஆகியவற்றுக்கு இடையே இரண்டு விகிதமுறு எண்களை எழுதும். ரெண்டு விகிதமுறு எண் கொடுத்து அதை சராசரி முறையை பயன்படுத்தி அதற்கு இடைப்பட்ட ரெண்டு விகிதமுறு எண்கள் கேட்குறாங்க. முதல்ல சராசரி முறையை பயன்படுத்தி ஒரு ஃபஸ்ட்டு விகிதமுறு எண்ணை கண்டுபிடிப்போம். நான் முந்தைய வீடியோக்கள்லேயே சொல்லியிருக்கேன், ரெண்டு விகிதமுறு எண்களுக்கு இடையான சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த ரெண்டு விகிதமுறு எண்களையும் கூட்டி அதை ரெண்டால் வகுக்கும்போது நம்ம அந்த ரெண்டு விகிதமுறு எண்களுக்கான இடையில் அமைஞ்சிருக்கிற சராசரி எண் கிடைக்கும். இப்போ அதே முறையை பயன்படுத்தி பார்ப்போம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது 14/5 மற்றும் 16/3 சராசரி ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 14/5 ப்ளஸ் 16/3. கொடுக்கப்பட்ட ரெண்டு விகிதமுறு எண்களையும் கூட்டியாச்சு, அதை ரெண்டால் வகுத்தா நமக்கு சராசரி கிடைக்கும். அதனால் 1/2 எழுதியிருக்கேன். 1/2 கூட்டலை செய்ய முன்னாடி நமக்கு கொடுக்கப்பட்ட இரு எண்களோட பகுதி ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஒரே மாதிரி இல்லை, 5, 3. இப்போ 5க்கும் 3க்கும் நம்ம மீச்சியமாக கண்டுபிடிச்சா நமக்கு 15 கிடைக்கும். அப்போ பகுதி 15. இப்போ 5 எதால் பெருக்கினா 15 கிடைக்கும்? 3. அப்போ அதே 3 14 பெருக்கணும். 14 × 3 42 ப்ளஸ் 3 எதால் பெருக்கினா பகுதி 15 கிடைக்கும்? 5. 3 5 பெருக்கும்போது மேலே இருக்க 16 5 பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது 16 5 பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது 80. அப்போ 1/2 உள்ளே இருக்க ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கூட்டி எழுதுவோம். 42 + 80 122/15. இப்போ ப்ராக்கெட்டை எடுக்கணும்னா நாம் பெருக்கல் குறியை போட்டுட்டு ப்ராக்கெட்டை எடுத்துடலாம். 122/15 சரியா? இப்போ இந்த ரெண்டையும் 122 அடிக்கலாமா? 61 வருமா? இப்போ இதற்கான விடை 61/15. 14/5 மற்றும் 16/6 சராசரி 61/15. நம்ம முதல் சராசரி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதற்கு இடைப்பட்ட முதல் விகிதமுறையின் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது விகிதமுறையின் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது விகிதமுறையின் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கொடுக்கப்பட்ட எண்களில் 14/5 கொடுத்துருக்காங்களா, இந்த 14/5 61/15 சராசரி கண்டுபிடிச்சி அடுத்த விகிதமுறையினா கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 16/3 கொடுத்துருக்காங்களா, அதையும் 61/15 பயன்படுத்தி அடுத்த சராசரியை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்ப்போமா? முதல் சராசரி முதல் விகிதமுறையின் கண்டுபிடிச்சாச்சு. முதல் விகிதமுறையன் 61/15. இப்போ அடுத்த விகிதமுறையன் கண்டுபிடிப்போம். அடுத்த விகிதமுறையன் கண்டுபிடிக்க நமக்கு என்ன கிடைச்சிச்சு? ஃபஸ்ட்டு முதல் விகிதமுறையன் என்ன கிடைச்சிச்சு? 61/15. அவங்க கொடுத்துருக்கதில் முதல் விகிதமுறையன் 14/5 எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுக்கும் சராசரி கண்டுபிடிப்போம். இது ரெண்டுக்கும் சராசரி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையும் கூட்டி 1/2 வகுக்கணும். 14/5 ப்ளஸ் 61/15 சரியா? இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே கூட்டல் இருக்கு. கூட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பகுதி ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்குவோம். இல்லை. அப்போ 5க்கும் 15க்கும் மீச்சியமாக எடுத்தால் நமக்கு 15 கிடைக்கும். இப்போ பகுதி 15. இப்போ 5 எதால் பெருக்கினா 15 கிடைக்கும்? 3. அப்போ மேலேயும் 3 பெருக்கணும். 14 × 3 42.
ப்ளஸ் 15 கீழே இங்கேயும் 15 தான், 61/15 மீச்சிமாவும் 15 தான். அப்போ 15 ஒன்றால் பெருக்கினா 15 கிடைக்கும். அப்போ 61 அப்படியே எழுதிடுவோம். இப்போ 42 61 கூட்டும்போது 1/2 எழுதியாச்சு. 42 61 கூட்டும்போது நமக்கு 103 கிடைக்கும் பை 15. 1/2 இன்ட்டு ப்ராக்கெட் எடுத்துடலாம் இன்ட்டு போட்டதால் 103/15. இப்போ நம்ம எதையுமே மேலே இருக்க எண்ணையும் கீழே இருக்க எண்ணையும் அடிக்க முடியாது. அப்போ அப்படியே பெருக்கி எழுதிடலாம். 103/30. இப்போ அடுத்த சராசரி என்னென்னா 103/30. 14/5 61/15 சராசரி 103/30. இந்த சராசரி தான் இன்னொரு விகிதமுறையன். அப்போ இரண்டு விகிதம், முதல் முறையை பயன்படுத்தி நம்ம சராசரி முறையை பயன்படுத்தி ஒரு விகிதமுறையன் முதல்ல கண்டுபிடிச்சோம். இப்போ இது ரெண்டாவது தடவை சராசரி முறையை பயன்படுத்தி இன்னொரு விகிதமுறையன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரெண்டு விகிதமுறையன்கள் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான விடை நூற்றி 103/30, 61/5. இது ரெண்டு தான் அவங்க கேட்டிருக்க விடை, கேள்விக்கான விடை. அதாவது 14/5 16/3 இடைப்பட்ட இரு விகிதமுறு எண்கள். இன்னொரு தடவை இதை எண்கோட்டில் வரைஞ்சி எளிய முறையில் சொல்லணும்னா ஒரு எண்கோடு முதல்ல வரைஞ்சிக்குவோம். எண்கோடு வரைஞ்சாச்சா? இதில் 14/5 ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்குவோம். 14/5 16/3. ஏன் நான் 14/5 இந்த பக்கமும் 16/3 இந்த பக்கமும் மார்க் பண்ணுறேன்னா, இப்போ 14/5 வகுத்து பாருங்கள் என்ன விடை கிடைக்கும். 2.8 கிடைக்கும். அதே மாதிரி 16/3 வகுக்கும்போது நமக்கு 5.3 கிடைக்கும். ஸோ என் கோட்டில் 2 அப்புறம் தானே 5 வரும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இது ரெண்டையும் கூட்டி 2 வகுத்தோம். அப்படி வகுக்கும்போது நமக்கு ஒரு சராசரி கிடச்சிச்சு. அது ஒரு விகிதமுறை என்ன எடுத்துக்கிட்டோம், இடைப்பட்ட விகிதமுறை என்ன எடுத்துக்கிட்டோம். அது என்ன கிடச்சிச்சு, 61/5 இது கிடச்சிச்சு. இப்போ 61/5 மதிப்பு என்ன, வகுக்கும்போது 61/5 வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 4.06. இந்த 4.06 2.8 5.3 இடைப்பட்டு அமைந்திருக்கும். அப்போ 61/5 14/5 16/3 இடைப்பட்ட ஒரு விகிதமுறையன், ஒரு விகிதமுறையன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த விகிதமுறையன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 14/5 16/5 இடையில சராசரி கண்டுபிடிப்போம். அப்போ ரெண்டையும் கூட்டி 2 வகுப்போம். அப்படி வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சிச்சு 103/30 கிடச்சிச்சு. 103/30 வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 3.43. அப்போ சராசரி இதுதான் சராசரி. இந்த சராசரியானது 14/5 61/5 இடையப்பட்டு இருக்கா, அதாவது 2/8 4.06 2.8 இடையில் இந்த 3.4 இருக்கா, 4.3 இருக்கா. அப்போ அடுத்த விகிதமுறையன் 103/30. இவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியும்னு இல்லை. இப்போ நம்ம அடுத்து அவங்க ரெண்டு தான் கேட்டிருக்கதெல்லாம் நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சோம். இப்போ 61/5 16/3 கூட்டி அதை 2 வகுக்கும்போது இதுக்கு இடைப்பட்ட ஒரு விகிதமுறையன் கிடைக்கும் சராசரி. இப்போ கிடைக்கிற எண்ணையும் 61/5 வச்சு சராசரி கண்டுபிடிக்கும் போது அதற்கு இடைப்பட்ட ஒரு விகிதமுறையன் கிடைக்கும், சராசரி விகிதமுறையன் கிடைக்கும். ஸோ இதற்கான விடை 103/30, 61/5. இது மட்டும் இல்லை, எண்ணிலடங்கா விகிதமுறையன்களால் நம்மளால் எழுத முடியும். இந்த கேள்விக்கான விடை எண்ணிலடங்கா விகிதமுறையன்கள் நம்மளால் எழுத முடியும் ரெண்டு விகிதமுறையன்களை பயன்படுத்தி.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முந்தைய வீடியோக்களுக்கான லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.